ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல சிரிப்புடா ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே ஷா வந்து பேசினுறேன். நைட்டு நிறைய பேர் டைட்டாக வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க. தலை சொன்ன மாதிரி நைட்டு வந்து லைட்டு போட்டு ஓட்டுங்க. லைட்டாக நீங்கள் போட்டு ஓட்டாதீங்க. சிரிப்புடா ஷோ வந்து சிந்திப்புடா அப்படின்ற மாதிரி மாற்றின ஆர்ஜே ஷாவோட தொடர்ந்து அப்படியே ஆர்ஜி கருண் இங்கே வந்து சிரிப்புடா ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் கலகலன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவர் டு ரம்யா. இன்றைக்கி சிரிப்புடா ஷோலையும் வந்து உங்களை பயங்கரமாக மகிழ்ச்சி படுத்துறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்காக இருக்குது, சில ஸ்பெஷல் பெர்ஃபார்மர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல எங்களோட இன்ட்ரடக்ஷன் டு ஆர் லவ்லி ஹோஸ்ட் ஈரோட் மகேஷ் அண்ட் பாலாஜி. 10:30 மேலே எதுக்கு இந்த ஷோ கேட்கணும் அப்படின்னா, 10:30 மேலே ரேடியோ போட்டிங்கனாலே எல்லோரும் பேஸ் வாய்ஸில் தான் பேசுவாங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், ஏய் நான் உங்கள் இந்த மாதிரி மாடலிஸ்ட் தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி கயாமையாக மாடலேஷன்லாம் இல்லாமல் தைரியெலாம் படிக்காமல் நாங்கள் 6 பேர் நீங்கள் சேர்ந்து கல்லாயா கமாயா ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பேச போகிறோம். அதெல்லாம் கேட்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்டேட் டூ ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட் டு மச்சி. சூப்பர். இதே உற்சாகத்தோட இதே ஃபன்னோட நம்ம இந்த ஷோ ஆரம்பிச்சிடலாம். இது ராம்ராஜ் தோதிசன் ஷார்ட்ஸ் இன் சிரிப்புடா, பவர்ட் பை மூட் சில்வர் காண்டம்ஸ், கோ பிரசன்ட் பை பதஞ்சலி கேஸ் காந்தி. எஸ் கரெக்டு. நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் டேலண்டட் பர்சன்ஸ். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு ஷோ எடுத்து பேசுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களோட கிரேட் டேலண்ட்டுக்கு இன்னொரு கிரேட் டேலண்ட் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தலான் இருக்கோம். லெட்ஸ் வெல்கம் குட்டி சுட்டி உமையாள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி விட்டாங்க? மேக்கப் மேன். மேக்கப் மேன். நம்ம மேக்கப் மேனுக்குள்ள இவ்வளோ திறமை முடிஞ்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இல்லை, எப்பயாவது ஒரு வாட்டி அந்த பண்ணுவார். உமையாள், என்ன என்ன சொல்ல போறீங்க உமையாள்? திருக்குறள். திருக்குறள், ஓகே சொல்லுங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் சிலை, கற்க கசடட கற்பவை, கற்றபின் நிற்க அகக்கு தக, என்னென்ப ஏனே எழுத்தென்ப, இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர், உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல், அனைத்தே புலவர் தொழில், உடையார் முன் இல்லாது போல் ஏக்கற்று கற்றார், கடையரே கல்லாதவர். வெரி குட். இன்னைக்கு மாப்பிள்ளை விட்டாளுங்க பொண்ணு தேடி அலையிறாங்க, பொண்ணு கிடைக்காம தவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ரெண்டு விட்டாளுங்களுமே விட்டு கொடுத்து போகணும். ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறத நிறுத்துங்க. மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க. அதுவும் பொண்ணு விட்டாளுங்க போடுற கண்டிஷன்ஸ் இருக்கே, அப்பப்பா மாப்பிள்ளை படிச்சிருக்கணுமா? மாப்பிள்ளை அழகா இருக்கணுமா? ஹேண்ட்ஸமா இருக்கணுமா? ஸ்மார்ட்டா இருக்கணுமா? செகப்பா இருக்கணுமா? உயரமா இருக்கணுமா? வெளிநாட்டில் வேலை பார்க்கணுமா? மாசத்துக்கு 2 லட்சமா சம்பாதிக்கணுமா? கிரெடிட் கார்டு வேணுமா? டெபிட் கார்டு வேணுமா? சொந்தமா வீடு வேணுமா? சொந்தமா கார் வேணுமா? சனிக்கிழமையா நான் ஷாப்பிங் போகணுமா? ஞாயிற்றுக்கிழமையா நான் சினிமா போகணுமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரே பையனா இருக்கணுமா? நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணுமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே சண்டை குடிச்சனை வச்சிடணுமா? இப்படிலாம் நம்ம ஆயாவும் அப்பதான் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தா நம்ம ஐயாவுக்கெல்லாம் கல்யாணமே இருக்காது. அதனால கண்டிஷன்ஸ் போடுறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே கல்யாணம் முடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப கல்யாணமும் முடிஞ்சு அடுத்து குடும்ப தலைவர் ஆயிட்டாரு. குடும்ப தலைவர்னே எனக்கு சும்மாவா? ஒவ்வொரு கணவனும் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ராத்திரியும் பகலுமா யோசிக்கிறாங்க. எதை வாங்குறதுக்கு? பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு. அதுக்காக என்னென்னலாம் செய்யறாங்கன்னு தெரியுமா? காலையில் பொண்டாட்டி எழுப்பி விட்டு, குடிக்க காஃபி போட்டு கொடுத்து, படிக்க பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துட்டு, கல்வெளுக்கு ஃபேஷியல் ப்ரஷ்ஷு, குளிக்க சோப்பு டவுலு ஷாம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, மனைவி குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சேலை அயன் பண்ணி வச்சுட்டு, சூடாக இட்லி ஊற்றி வச்சுட்டு, இட்லிக்கு தட்டுக்க தக்காளி சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, இப்படி எல்லா சட்னியும் சமைச்சு வச்சுட்டு, மனைவி சாப்பிட்டோன்னு கை கழுவு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, அந்த கையை துடைக்கிற துண்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு, டிவி போட்டு விட்டு, சேனல் மற்ற ரிமோட் எடுத்து கையில் கொடுத்துட்டு, இந்தமா டிவி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 10 நிமிஷத்தில் கணவன் வேக வேகமாக குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸில் போய் நிற்கும் போது மணி பத்தரா. இப்படிலாம் செஞ்சால் பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் கிடைக்குமே தவிர ஆஃபீஸில் வேலை பெறும். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. அம்மா கிட்ட திட்டு வாங்கி, பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கி, ஆஃபீஸில் திட்டு வாங்கி, ஊர் சுற்றிட்டு வந்த உதவாக்கரன் திட்டு வாங்கி,
வீட்டிலே இருந்த தண்டசோரன் திட்டு வாங்கி அம்மா பிச்சை கேட்டா, அம்மா பையன் திட்டு வாங்கி பொண்டாட்டி பிச்சை கேட்டா, பொண்டாட்டி தாசனை திட்டு வாங்கி பொண்டாட்டி சொன்னாங்கிறதுக்காக லோனை பொட்டு விட்ட கட்டு இந்த லோன் அடிக்கிறது காசு பூரா லோடோ லோலோ லோன் அலைஞ்சு மாடா உழைச்சி ஓடாத்திர ஆண்களை நம்ம பாராட்டி கை தட்டணும். அப்படி போட செல்ல குட்டி ஆண்ணத்தை காப்பாற்ற வந்த அவ்வை, வாழ்க வாழ்க. எனக்கு தெரிஞ்சு பாலாஜி வீட்டுக்கு போனியா நீ? உமையாளோட பேர் வந்து குரல் சூடி உமையாள் அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யா. திருக்குறள்களை அவ்வளோ அழகாக அந்த குழந்தை சொல்லும். சூப்பர். இந்த ஏஜில் வந்து இவ்வளோ நல்ல தமிழ், இவ்வளோ நல்ல ஃப்ளோ இருக்கிறப்ப கண்டிப்பாக நீ ஒரு 8 மணி நேரம் ஷோவாக ஆர்ஜேவாக பண்ணுவேன். திருவள்ளுவர் அவரோட மனைவியை எப்படி கூப்பிட்டுருப்பாரு? இல்லதன் இல்லவள் மாண்பானான், உள்ளதன் இல்லவள் மானா கடை. இதோட அர்த்தம் என்னன்னா, திருவள்ளுவர் மாதிரி ஒரு மனைவிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. மனைவி அப்படிங்கிறவளுக்கு நிறையா பேர் உண்டு. ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி கூப்பிடணும்? ஏ எரும மாடு இங்கே வா, ஏ பிசாசு இங்கே வா, ஏ அறிவு கெட்டவளே இங்கே வா, இப்படியே தான் கூப்பிடுறாங்க. ஆனால் திருவள்ளுவர் அவரோட மனைவியை எப்படி கூப்பிடுறாருன்னு தெரியுமா? இல்லாள் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லாள்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் இல்லை என்ற சொல் இல்லாமல் போக வேண்டும், அது பேர் தான் இல்லாள். ஆனால் ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்களே, கணவன் எதை கேட்டாலும் அது இல்லை, அது முடிஞ்சு போச்சு, அது தெரியாது, அது காணாமல் போச்சு, அது உடஞ்சி போச்சு, இப்படியே தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் எந்த வீட்டில் இல்லை என்ற சொல் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் இறைவன் குடியிருப்பார், அது பேர் தான் இல்லாள். நன்றி உமையாள். தொடர்ந்து உங்களுடைய தமிழ் ஆற்றல் பெருகட்டும். நிறைய திருக்குறள் படிங்க, தமிழ் இலக்கியங்கள் நிறைய படிங்க, சரியா? நிறைய எல்லாருக்கும் சொல்லுங்க. என்ன வயசு உனக்கு உமையாள்? 7. 7 வயசா? 7 வயசு. இதெல்லாம் 8 வயசுல தான் எல்கேஜி பாஸ் பண்ணேன். இல்லை ப்ரோ, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க அம்மா வந்து பசங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லலை, இவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பொண்ணுங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லி இப்படிலாம் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே அவங்க அம்மாவுக்கு பெரிய ஒரு கைதட்டியே ஆகணும் கண்டிப்பாக. ஓகே உமையாள், தேங்க்யூ. 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 வெல்கம் ரம்யா அண்ட் கருண், நன்றிகள், வாழ்த்துக்கள். ஒரு பெஸ்ட் ஆர்ஜேவாக நீங்கள் ரெண்டு பேருமே மேலும் மேலும் நிறையா ஷோ பண்ணுறதுக்கு எங்கள் சிரிப்புடா டீம் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரம்யா, உங்களுடைய ஃபிட்னஸ் யூடியூப்பில் ஓஹோன்னு போகட்டும். தேங்க்யூ. கருண், சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும். Thank you so much. Thank you so much. Thank you. Thank you, Ramya. Thank you. Thank you. உன் கதையால ஓடிச்சா? என் நடிப்பால ஓடிச்சே. இது பாரு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, பண்றியாடா? சார் பண்றேன் சார், போய் பண்ணு போ. சார் நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் சார். படத்தை படம் சக்சஸ் ஆகி ஓடிட்டு இருக்கீங்க, ஆடியோ லான்ச் பண்றீங்க. சிரிப்புடா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிரிப்புடா தொடர்கிறது. வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருக்கோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னா, இது ஒன்றும் ஏடிஎம் வாசலையோ இல்லை பேங்க் வாசலையோ கிடையாது. தமிழ் திரையுலகில் முதல் முறையா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் உலகளவே இல்லை, ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரிச்சா இருக்கு. உங்க தலைவரை பத்தி என்ன சொல்றீங்க? ஸோ இவ்வளோ பெரிய கூட்டம், இவங்க எல்லாமே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட 100 ரூபா இல்லாமல் இருக்காங்க, பேங்க் ஏடிஎம்ல போய் நிற்காம. ஆனால் இங்கே தலைவரை பார்க்கறதுக்காக இருக்காங்க. உங்க தலைவரை பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஸோ இந்த மாஸ்டர், இந்த சூப்பர் ஸ்டார், இந்த சுப்ரீம் ஸ்டார், அவரை பார்க்கறதுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். அவரோட என்ட்ரியை இப்போ நம்ம எல்லாரும் பார்ப்போம்.
நம்ம பாத்துருக்கிற இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் யாருக்கா அப்படின்னா, இந்த ஒரே ஒரு நடிகர், சிறந்த நடிகர், சூப்பர் நடிகர், சுப்ரீம் ஸ்டார், இவருக்காக மட்டுமே, இவருக்காக மட்டுமே என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம இவரு வச்சு ஒரு பேட்டி எடுக்க போறோம், அவர் நம்ம சேனல்ல பார்ப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நன்றி. படம் பண்ணுவாங்க, என் ரசிகர்களுக்காக பண்ணுவாங்க. ஏய் தம்பி ரஜா, இங்க வா. என்ன பில்டப் ரொம்ப ஓவர் ஆகுது? யாரால? டைரக்டர் சாரா? கையரா? ஹீரோ ஐட்டம். ஹீரோவா? எப்படி நம்ம ரசிகர் எல்லாம். ஏய் நான் சொன்னதுனால தான் நீ ஹீரோ, இல்லனா நீ சாதாரண பீரோ. சும்மா வா குட்டிங்க, நாங்க நல்லா நடிச்சதுனால தான் படமே ஓடுச்சு. உன் கதையால ஓடுச்சா? என் நடிப்பால ஓடுச்சு. இது பாரு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. பண்றியாடா சார்? பண்றேன் சார். போய் பண்ணு போ. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் நம்மளுக்குள்ள கேள்விகள் நிறைய இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து ஆன்சர் பண்றதுக்காக இந்த டீமே நம்மளுக்காக வெயிட் பண்றாங்க. தம்பி தம்பி ராஜா, டீம் 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 சார், உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க யாரு சார்? நானா சார் ப்ரொடியூசர் விநாயகம். இந்த படத்துக்கு நீ ஏன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய கலப்பணம் வச்சிருந்தாருங்க. 31 மேல செல்லாதுங்கிறதுனால அதை எடுத்தாரு. ஆஹா, இல்ல சொல்லிடாதீங்க. இல்ல இல்ல சார், ஒரு ஆர்வம், கலை ஆர்வம். அதான் கலை ஆர்வம் சார், அதனால வந்து இனிமே மேல அவளை பற்று. ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய படத்துடைய கதாநாயகி, இவங்களுக்கு வந்து ரசிகர் கூட்டம் நயன்தாரா நமிதா இவங்களோட அதிகமா இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கேப்போம், உங்களை பத்தி உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க நீங்க. என்னோட நேம் நிஷா, நல்லா நடிச்சிருக்கிறேன், நல்லா வந்துருது. நல்லா நடிச்சுக்கிறேன்னு சொல்லு, வந்துக்குதான் தெரியல. நீ எல்லாம் புடிச்சாரு தான் வருமாடா. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது காரணம் எங்க டைரக்டர் தான். ஸோ அந்த அளவுக்கு வேலை வாங்கினாரு. கூட நடிச்சவரும் சும்மா சொல்லக்கூடாது, காசுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு நடிச்சாரு. நைட்டு பாலுமா அதுக்காக ஒழுங்கா சொல்லக்கூடாது. இல்ல என்ன டைரக்டர் சார், அது காரணம் எங்க ப்ரொடியூசரும் டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, கேக்குறப்பெல்லாம் ஃபுட் வாங்கி கொடுத்தாரு, சோறு வாங்கி கொடுத்தாரு, சோறு வாங்கி கொடுத்தாரு, சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இது சோறு வாங்கி கொடுத்ததுக்கா இல்ல படத்துல வாய்ப்பு கொடுத்தது? ரெண்டுக்கும் தான்டா. நன்றி, ரொம்ப மரியாதை தெரிந்து பண்ணா இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட முக்கியமான நபர் நம்முடைய ஹீரோ, அவர்கிட்ட தான் நம்ம வந்து கேள்வி கேட்க போறோம். சார் சொல்லுங்க சார், கேளுங்க, அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு, கேளுங்க. நீங்க நீங்க சொல்லுங்க சார், இந்த படத்தோட வெற்றி காரணம் என்ன? நீங்க மட்டும்தான், அதனால வந்து இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹீரோ சார், இந்த போஸ்டர் பாருங்க, உங்களுக்கு ஒரு அவசியம் இல்லை. தம்பி நல்ல கேள்வி கேட்டாரு, ஒரு கதை கொண்டு வந்தார் அவரு. ஆனா அது அப்படி இப்படிதான் இருந்தது, நான் நடிச்சா அது ஹிட் ஆயிடுச்சு. ஜி டைரக்டர் ஜி, ஆப்கா ஃபிலிம் மே நார்த் மே போத் அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் போத் ஆ ரஹா ஹை, சல்மான் கான் ஆ ரஹா ஹை, சப் ஆ ரஹா ஹை, ஆப்கா நெக்ஸ்ட் ஃபிலிம் கியா ஹை ஜி? ஏ தூக்கி அடிச்சிரும் பாத்துக. நீங்க போங்க, போலாம் சார். நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் சார். படத்தை டேய் படம் சக்சஸ் ஆகி ஓடிட்டு இருக்கீங்க, நீங்க ஆடியோ லான்ச் பண்றீங்க. ஜி ஜி என்ன பொறுத்துல மணித்துறையிலே உள்ளடா? 3 ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தவர் வந்து லீடுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சரி ஃபஸ்ட்டு கதை கேட்டு பார்ப்போம். அவர் வந்து பாரதி ராஜாவோட பெரிய ஃபேன், மிகப்பெரிய ஃபேன், அதனால் நேட்டிவிட்டி இருந்தது படத்தில். பாக்யராஜ் சாருடைய பெரிய ஃபேன், அதனால் ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் ஸ்டைலே இருந்தது. மகேந்திரன் சார் வந்து ஒரு யதார்த்தமாக படம் எடுப்பார்ல, அவரோட பெரிய ஃபேன். ஸோ இந்த மூணு விஷயமே அந்த படத்தில் வந்து இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தது. அது தவிர்த்து படத்தில் அனிருத் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ட்ரெய்லருக்கு வந்து சிவகார்த்தியன் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அது தாண்டி ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விஜய், நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் என்னென்ன? படங்கள்லாம் இல்லைண்ணே, ஒரே ஒரு படம் தானே, அதில் சின்ன ரோல், சின்ன ரோல்ண்ணே, அதானே சொல்லுவாங்க, அதுதான் எல்லாம் சொல்லுவீங்க ஆரம்பத்தில். இல்லை ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன் ப்ரோ, இவனுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சந்தானம். சந்தானம் சார் தான் இன்ஸ்பிரேஷன். சந்தானம் மாதிரி வர்றதுக்கான எல்லா தகுதிகளும் விஜய்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவார். சிரிப்புடா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
சிரிப்புடா தொடர்கிறது. ஹலோ, ஹாய், வணக்கம். இது என்ன எஃப்எம் பார்த்தீங்கன்னா, ஆயாமா எஃப்ஆர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பாதிச்ச பணத்தை வந்து செலவு பண்ணுறது கஷ்டப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் நிற்கிற கியூவை விட பார்த்தீங்கன்னா இல்லை ரேஷன் கார்டில் நிற்கிற கியூவை விட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேயோ பேங்க்லேயே தான் அதிகமாக நிற்கிது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு காலர் வந்திருக்காரு. ஹலோ, ஆ ஹலோ சார், சொல்லுங்கள். ஹலோ மேடம். மேடமா? மேடம் செம்மையா பேசுறீங்க மேடம். இந்த மாதிரி ராங் கார்டு மணிக்கு. ஆ சாரி, ராங் நம்பர். ஓகே, நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹீரோ புது ஹீரோயினி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பற்றி சொன்னால் ஹாலிவுட்லேயே பேர் பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, நம்ம அறந்தாங்கி நிஷா பழனி. கூப்பிட்டு வந்துட்டேன், வாசலில் உட்காந்துருந்தேன். ஹலோ சார். ஹலோ, கலாய்க்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஹலோ, நிஷா ஒரு அம்மாவா நீங்க? ஹலோ, நான் தான் நரபலி ஹீரோ. நரபலியாக குத்தா மாதிரி இருக்கேன். நீங்கள் நரபலி ஹீரோன்றீங்க. இல்லை, ஏந்து நில்லுங்க. வாய் உலர்ந்து தண்ணி இல்ல. சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம், உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார். காலர் சார். ஆ ஓகே சார். காலர் பேசுறது கேக்குறதுக்கு ஹெட்செட் போடமா பக்கி ஆக்சுவலா சார். இது ஓகே. ஹலோ பக்கி சார். யார் நீங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? பக்கி சார், உங்க மிகப்பெரிய ஃபேன் சார். அப்படிங்களா சார். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து இருக்கிறாரு, ஹீரோயின் இருக்காங்க, அவங்ககிட்ட எதனா பேசுறீங்களா சார்? அந்த நரபலி டீமா? ஆமா சார், ஆமா சார். அவங்களே ஹீரோ சார் கிட்ட, ஹீரோ சார் கிட்ட, ஹீரோ சார் இருக்காருங்களா? ஆ ஹீரோ சார். ஹீரோயின் இருக்காங்களா? ஆ ஹீரோ, ஹீரோ இருக்காரா? ஆ ஹீரோ இருக்காரு சார். ஹீரோயின் இருக்காங்களா? இருக்காங்க சார். ஹீரோ இருக்காரா? இருக்காரு சார். ஹீரோயின் இருக்காங்களா? ஆமா இருக்காருப்பா. ஆ ராங் நம்பர். சரி, ஆக்சுவலாக இதில் இந்த பாட்டு டான்ஸ் அந்த மாதிரிலாம் எதனா பண்ணி, இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன். அது ஃபைனலாக தான், ஃபைனலாக சொல்லுவேன் கடைசியாக. ஓகே சார், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கு. பேசு. ஹலோ. ஹலோ வணக்கம் சார். இது ஆயா எஃப்எம் 98.5 FM. ஆ சார். ஆ எந்த டியேட்டர்லயுமே டிக்கெட் கிடைக்கல சார். ஓ மோ மை காட், அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லா? ஆ சார், டேட்டர் டேட்டரா அழிஞ்சி நீறேன் சார். என் குடும்பம் புள்ளு வீட்டெலாம் கூட்டினு ஈத்தின்னு அழிஞ்சி நீறேன். ஆனால் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது சார். எங்கேயுமே டிக்கெட் கிடையாது, அவ்வளோ ஓடிட்டு இருக்கு உங்கள் படம். ஆமாம் சார், எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல, செம்ம கடுப்பாச்சு சார். அந்த 1000 நோட்டு திருப்பி ஊட்டிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் சார். ஐயோ, 1000 நோட்டு செல்லாதுன்றதுனால நிறைய மக்கள் வந்து உங்கள் படத்தை பார்க்க முடியாது, மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் அந்த படம் வந்து இன்னும் இல்லை இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும் வச்சுருப்போம். ஒரு நிமிஷம் ஒருக்கா. ஹலோ, இது ஆயாமா எஃப்எம்மா? சாரிப்பா, ஆயாமா எஃப்எம் 98.5 FM. சொல்லுங்க யாரு? நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நம்பர் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா வா. ஹலோ மேடம், மறுபடியும் நான் தான் மேடம். சொல்லுங்க சார். மேடம், நைட்டு 10:30 நீங்க ஒரு அஸ்கி வாய்ஸ்ல பேசுவீங்க பாருங்க. ஐயோ மேடம், அது கேட்கலாம் எனக்கு தூக்கமே வராது மேடம். அஸ்கி வாய்ஸ் அப்படி இருக்காதுப்பா, இப்ப பேசிடுறேன். ஐயோ மேடம், 4 தூக்க மாத்திரை போட்டு தூங்கி பாத்திரம், சத்தியமும் குரலைகள்லாம் தூங்க வரவே மாட்டேங்குது மேடம். மேடம் அந்த மாதிரி ஒருத்தர பேசி காட்டிங்க மேடம். யாரு நீ கால் பண்ண டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? போன வைய, ஒரிஜினல் வாய்ஸ் வருதுன்றேன். இந்த மாதிரி நிறைய காலர் வரும், அதை நம்ம கட் பண்ணிடணும். ஓகே சார், இப்ப வந்து இந்த படத்துல வந்து. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம், எங்க இருந்து சொல்றீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் சார் நானே. ஃபர்ஸ்ட் பேசணும் தானா நீ? சார் சார் சார், ஹீரோ சார் இருக்காருப்பா. சொல்லுப்பா சொல்லுப்பா. ஹீரோயின் இருக்காங்களா? ஆ இருக்காருப்பா. ஹீரோ சார் இருக்காருங்களா சார்? ஆ இருக்காங்கப்பா. ஹீரோயின் இருக்காங்களா? அம்மா இருக்காங்கப்பா. ஆ ராங் நம்பர் சார். இல்லை, நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க. அவங்கள ஃபோன் பண்ணி தெரியுறீங்களா? 1.5 ரூபா பூத்தில் வேலை செய்கிற மாதிரி கேள்வி ஏதாவது கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஆ சார், நீங்கள் வந்து இந்த படம் நடிச்சிருக்கீங்களா, இந்த படத்துக்காக உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்காக என்ன பண்ணாங்க? சார் படம் வந்து தியேட்டரில் பார்த்து ஓஹோன்னு ஓட வச்சுருக்காங்க எங்கள் பேங்க் ஃபேன்ஸ் இல்லாமல் மனிதர்கள். ஓகே ஓகே, ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் மேடம் வந்து சைலண்டாக இருக்காங்க, அவங்க இனிமையான குரலில் ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? தொண்டை சரியில்லையா? நல்லா பாருங்க, நல்லா பாடுவேண்ணா. மிக முக்கியமான விஷயம் இந்த இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இது வரைக்கும் சினிமாவில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நாங்கள் மட்டும்தான் ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு ஜோடி உள்ளே வந்து சினிமாவில் வெற்றி பெற்று கொண்டு தான், அது முதல் ஜோடி நாங்க மட்டும்தான். சூப்பர் சார். இந்த டயலாக
அந்த மனுஷன் எவ்வளவு நேரமா சொல்லுங்க போன எபிசோட்ல சேட் பண்றாருனா இப்போ வந்து எல்லாருமே வந்து சீனி இண்டி ஃபீல்ல வந்து சினிமால வந்து சீனி இண்டி ஃபீல் அது என்ன சீனி இண்டி ஃபீல்டா இருப்பா இப்போ வந்து நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா இந்த படத்துல அந்த ஒரு சீன் ஒன்னு வரும் பைக் சீன் தான் அது அந்த சைக்கிள் வந்து அந்த ஸ்லோ மோஷன்ல பண்ணீங்க பாத்தீங்களா அமேசிங் சான்ஸே இல்ல ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணாம இருந்தா அது நல்ல சார் அடா எவ்வளவு நேரம் கால் பண்ணி எடுக்க மாட்டற எஃப்எம் வந்தா பெரியல நீ வா வா சார் வெயிட் பண்ணுங்க அவருக்கு அடிக்கலனா எனக்கு அடிக்க வேண்டியதானே உங்களுக்கு அடிக்க முடியாது அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவேன் சார் பெரியல ஐட்டா மறந்துறீங்களா நீ என்ன பெரியல நீங்க கால் பண்ணதா ஏய் சார் கைதிக்கு அப்புறம் பொன்னாடி கால் பண்ணுது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் வந்து கால் எடுக்க மாட்டாரு உன்னை வளத்து விட்டது யாரு சார் எல்லாரும் முத படத்துல இதே டயலாக வளத்து விட்டேன்னு சொன்னா திறமை இல்லாம நான் நடிச்சதுனால தான் சார் பசங்க பார்த்தாங்களே இப்போ கூட ஒண்ணும் இல்ல பண்றீங்களா தெரிஞ்சு வச்சுக்கோ சார் படம் நல்லா பண்றியாடா பாத்தியா சொன்னவனு வந்து நிக்கிறான் ஏய் படா அடுத்த படம் இங்க பாரு அடுத்த படம் இவனை வச்சு பண்றேன் இவனை வச்சு பண்றீங்களா சார் நரபலி டூ இந்த நாளை நீ குறிச்சு வச்சுக்கோ உன்ன மாதிரியே ஒரு பெரிய ஆளாக்கி காட்டுறேன் படா போலாம் வாங்க சார் ஏன் கோபப்படுறீங்க விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் போனாலும் நீங்கள் இருந்து ஃபுல் ஷோ நீங்கள் என்ஜாய் பண்ணதுக்கு நன்றி இன்னும் நீங்கள் பெரிய பெரிய உயரங்களையும் சிகரங்களையும் தொடரும் நீங்கள் பெரிய ஹீரோவாக நீங்கள் பெரிய பாடலாசிரியராக காமெடினா வரதுக்கு எங்கள் சிறுபுடா டீம் சார்பாக வாழ்த்துக்கோ தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் நாள் முழுக்க நம்ம ஆர்ஜே ஃபேமிலியோட ஆர்ஜேஸோட நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்தோம் சிரித்தோம் ரசித்தோம் அவங்களுக்கு நெருடலான ஒரே ஒரு விஷயம் இந்த நரபலி மட்டும்தான் இதுக்கு அவங்க மன்னிச்சிருவாங்க பிரச்சனை கிடையாது இதே மாதிரி சூப்பரான ஒரு செலிபிரிட்டிஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்க போறோம் தொடர்ந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இது ராம்ராஜ் தோதிசன் ஷாட்ஸின் சிரிப்படா பாட் பை மூட் சில்வர் காண்டம்ஸ் கோ பிரசன்ட் பை பதாஞ்சலி கேஸ் காந்தி